அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவிடம் இருந்து நவீன வான்வெளி பாதுகாப்பு கருவிகள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியா வாங்க உள்ளது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ரஷ்யாவிடம் இருந்து எஸ் நானூறு ரக கருவிகளை வாங்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றார் இந்த கருவிகள் மூலம் எதிரி நாட்டின் போர் விமானம் ஆளில்லா உளவு விமானம் என அனைத்து பறக்கும் கருவிகளை நானூறு கிலோ மீட்டருக்கு அப்பால் வரும்போது அடையாளம் காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்க அமெரிக்கா கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் இது குறித்து செப்டம்பர் மாதம் நடைபெறும் இரு நாட்டு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றார் மேலும் ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் கொள்முதல் செய்வது குறித்து தகவல் ஏற்கனவே அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார்